நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ஏ நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காபானே கொடி தோன்றும் தோரண வாயில் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் பாசுர விளக்கம் எங்களுடைய இருக்கிற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமீரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக கோபியல் கோபியர்கள் எல்லாருமாக சேர்ந்து கண்ணனை எழுப்புவதற்காக ஸ்ரீ நந்தகோபுரின் மாளிகைக்கு செல்கிறார்கள் அங்கு சென்று கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்புகிறார்கள் இறைவன் இருப்பிடம் கோயில் எங்களுக்கு இருக்கும் நந்தகோபருடைய கோயிலை காப்பவனே எழுந்திராய் என்று எழுப்பி உள்ளே செல்கிறார்கள் கொடிகள் கட்டியிருக்கும் வாயில் காப்பானே மணிகளால் இழைக்கப்பட்ட கதவின் தாழ்பால்களை திறந்து எங்களை உள்ளே விடு நாங்கள் எல்லோரும் ஆயர் சிறுமியர்கள் எங்களுடைய நோன்புக்குரிய பறையை நேற்றே கொடுப்பதாக கண்ணன் கூறியிருக்கிறான் நாங்கள் அகத் தூய்மை புற தூய்மையுடன் வந்திருக்கிறோம் திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம் முதன் முதலில் நாங்கள் விரும்பும் கோரிக்கையை மறுத்துவிடாதே ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும் கதவுகளை நீ திறப்பாயாக என்கிறார்கள் கோயிலுக்கும் போகும்போது ஒருவரை தடுக்கக்கூடாது தத்துவ விளக்கம் இதற்கு முந்தைய பத்து பாசுரங்களில் பத்து கோபிகைகளை ஆயர்பாடியை சேர்ந்த பெண் பிள்ளைகளை எழுப்பிய ஆண்டால் அவர்களுடன் நந்த கோபருடைய இல்லத்திற்கு வந்து சேர்ந்தாள் பகவான் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த திரு மாளிகையில் துவர பாலகாதிபதிகள் என்று கட்டுக்காவல் அதிகமாக இருக்கிறது அங்கே வாயிலில் இருக்கும் முதல் நிலை இரண்டாம் நிலை காவல் காப்போர்களை இறைஞ்சி அவர்களுடைய உயர்வை சொல்லி உள்ளே செல்ல அனுமதி கேட்கிறார்கள் இங்கே இவர்களுக்கு உள்ளே இருக்கும் கண்ணன் தான் உத்தேசியம் என்றாலும் அதை அடிய அதை அடைய நடுவில் என்ன தடை நேருமோ என்று பயந்து எதிர்ப்படுகிறவர்களை எல்லாம் அடிபணிந்து வேண்டுகிறார்கள் நந்தகோபர் ஆய்ப்பாடி கோபாரர்களுக்கெல்லாம் நாயகர் அவருடைய திருமாளிகையில் கோவிலுக்கு கோவிலுக்கு துவஜஸ்தம்பத்தை போல கொடி கம்பம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாயில் அதில் மணிக்கதவம் என்று அழகாக இருக்கிறது இவற்றுக்கு காவலும் இருக்கிறது இதற்கு முந்தைய சில பாசுரங்களைப் போல இந்த பாசுரத்திலும் பூர்வாசாரியர்கள் தம் உரைகளில் ஆண்டாளுடைய குழுவும் காவலாளிகளும் பேசுவதாக ஆச்சரியமாக அருளியிருக்கிறார்கள் இவர்கள் கண்ணன் மேலுள்ள பக்தியால் விடிந்தும் விடியாத காலை பொழுதில் கிளம்பி வந்திருக்கிறார்கள் நந்தகோபரின் காவல்காரர்களை பரமனின் இரட்சணத்துக்கு சகாயம் செய்பவர்களாகக் கொண்டு அவர்கள் பெயரை சொல்லி அழைக்காமல் அவர்களது காரியத்தை அதன் பெருமையை சொல்லி அப்பேற்பட்ட இடத்தில் இருப்பவர்களே எங்களை கதவை திறந்து உள்ளே அனுமதியுங்கள் என்று கேட்கிறார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்போனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே என்று காவலர்களை அழைத்து மணிக் திறந்து எங்களை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று இறைஞ்சுகிறார்கள் பயமுள்ள ஷேக்ரத்திலே மத்திய ராத்திரத்திலே வந்து மணிக்கதவம் தாழ்த்திறவா என்று கேட்கிறீர்களே நீ யாவர் என்று காவலாளிகள் கேட்க பயமுள்ள பயமுள்ளேத்திரம் என்று ஆயர்பாடியை பூர்வாசாரியார் திரு அயோத்தியோடு ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார் இது ராமனுக்கு அனுகூலமான அவனுக்கு ஒரு ஆபத்துகளும் ஏற்படுத்தாத அயோத்தி அல்ல இது ஆய்பாடி இங்கே கண்ணனுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் முளைத்து கொண்டே இருக்கின்றன முளைக்கும் பூண்டுகளெல்லாம் எல்லாம் இருக்கின்றன அசையும் சகடம் அசையாத மரம் பெண் உருவில் பூதனை குதிரை யானை கொக்கு என்று எல்லாம் கண்ணனுக்கு தீமை இருக்கிறது அதனால் நாங்கள் விழிப்புடன் காவல் காக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் யார் என்றும் எதற்காக வந்து இருக்கிறீர்கள் என்றும் சொல்லுங்கள் என்று கேட்க ஆண்டால் நாங்கள் ஆயர்பாடி சிறுமியரோம் என்று பதில் சொல்லுகிறாள் இதற்கு காவலாளிகள் நீங்கள் சிறுமிகள் என்றோ ஆயர் குலத்தவர் என்றோ பார்த்து நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது பெண்களிலே சூர்ப நகை போன்று அறக்கிகள் இருந்திருக்கிறார்கள் ஆயர் குலத்தவராக பூதனை வேடமிட்டு கண்ணனை கொல்ல வந்தால் ஆகவே நீங்கள் ஆய்ப்பாடி சிறுமிகளாகவே இருந்தாலும் இந்த நேரத்துக்கு வந்தது ஏன் என கேட்கிறார்கள் காவலாளிகள் ஆண்டால் அதற்கு பதிலாக அறை பறை என்று நாங்கள் எங்கள் பாவை நோன்புக்கு பறை போன்ற சாதனங்களை பெற்று போகவே வந்தோம் அவற்றை தருவதாக அந்த மாயன் மணிவண்ணனே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அதன் பொருட்டு அவனிடம் அவற்றை போக தூய்மையான மனத்தினராய் வந்தோம் துஷ்கிருதியங்கள் செய்யும் எண்ணம் சிறிதும் இல்லை என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் சரி பெருமானே வாக்கு கொடுத்தானோ அப்படியானால் சரி ஆனாலும் சந்தேகம் இருக்கிறது என்று காவலாளிகள் தர்ம சங்கடத்தில் தவிக்க இவர்கள் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா என்று கதறுகிறார்கள் மாற்றி மாற்றி பேசாதே உள்ளே அவன் இருக்க வெளியே நாங்கள் இருக்க ஏற்கனவே தவித்து போயிருக்கிறோம் எங்களை இதற்கு மேலும் சோதிக்காதீர்கள் என்று பதறுகிறார்கள் இதற்கு மனமிறங்கிய காவலர்கள் சரி போங்கள் என்று அனுமதிக்கிறார்கள் ஈஸ்வரன் இருக்கும் இந்த மாளிகையில் அசேதனங்கள் கூட அவனுக்கு அனுகூலமாக இருக்கின்றன இந்த கதவை இருக்கிறதே வெளியே கிருஷ்ண விரோதிகள் வந்தால் அனுமதிக்காமலும் உள்ளே நுழைந்துவிட்ட பக்தர்களை வெளியே விடாது அவனுடனே இருக்க பண்ணுவதுமாக அசேதனங்கள் கூட அவனிடத்தில் பிரேமை கொண்டிருக்கின்றன அனதிகாரிகளுக்கு அவனை உள்ளபடி காட்டாதே போல ஆத்மஸ்வரூபம் ஸ்வை ஸ்வை லட்சண்யத்தாலே அதிகாரிகளுக்கும் பகவத் விஷயத்தை மறைக்க இருப்பது என்று சொல்லுகிறார் பூர்வாசாரியார் இந்த கதவுகள் தம் இயல்பால் பகவத் பக்தர்களுக்கும் உள்ளே விட இருக்கின்றன அதனால் இந்த கிருஷ்ண பிரேமையுள்ள கதவை நீங்களே திறந்து உதவுங்கள் நேச நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவா என்று கேட்க காவலர்களும் திறந்து இவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள் நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்